அந்த நல்ல தகப்பன்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே, எல்லாம் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லுங்களேன். இருக்கிற தகப்பன்மார்கள் எல்லாம் கொஞ்சம் ஹைஃபை கொடுத்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லுங்களேன். மதர்ஸ் எல்லாம் சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க டேயும் வரும். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லுங்க பார்க்கலாம். இங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னா, ஹாப்பியான ஃபாதர் நமக்கு இருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. இவங்க ஏன் நல்ல தகப்பனா இருக்காங்கன்னா, இவங்கள காட்டிலும் ஒரு பல மடங்கு நல்ல தகப்பன் நமக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறார். ஹல்லேலூயா. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. நம் கர்த்தர் நல்லவர், மிக நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல்லவர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். ஓ என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளே என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்ற. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகள் என்னை வரைந்து உந்த கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே மொழியோடு. எல்லாரும் மறவே மறவே துதிப்பேன்யத்தோடு. நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல். உங்க பிள்ளை ஃபர்ஸ்ட் உங்க கையில வாங்கின தகப்பன் இருக்கிறவங்கன்னா நீங்க கையை தூக்குங்களே. மொத மொத உங்க கையில கொண்டு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ஏன்னா நீங்க கண்டிப்பா வாங்கியிருக்க மாட்டீங்க. வாங்கின தகப்பன் மட்டும் கை தூக்குங்களேன். அப்படி அந்த சந்தோஷத்திற்கு இந்த உலகத்துல நிகரான சந்தோஷம் ஏதாவது இருக்கா பாருங்க. அந்த சந்தோஷத்துக்கு இந்த உலகத்துல நிகரான சந்தோஷம். இப்பா ஏதோ நாய்ஸ் வருதுல, கிட்டார் தான் நாய்ஸ் வருது. கெயினை குறைச்சு கூட அந்த சந்தோஷத்திற்கு நிகரான சந்தோஷம் ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜேடன் பிறந்தப்ப ஹாஸ்பிட்டல் வாசலே நிற்கிறேன். எங்கள் அத்தை பிள்ளையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க பிள்ளை உள்ளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா,
கொஞ்சம் பெயின்ல இருக்கறனால பிள்ளைய வாங்குறேன் என்னை ட்ரஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நான் ஏன்னா பிள்ளைய தூக்குற ப்ராக்டிஸ்லாம் பண்ணி கூகுளெல்லாம் தேடி எப்படிலாம் பிள்ளைய ஃபர்ஸ்ட் பிள்ளைய கழுத்தெல்லாம் பிடிச்சி கரெக்டாக தூக்கணும்னு என்னென்ன ப்ராக்டிஸோட பெயின்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் பயமா அத்தை நான் பிடிச்சிருவேன் தேன்னொடனே அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க பிள்ளைய இது கொடுத்தோடனே அந்த சந்தோஷத்துக்கு டாக்டர் ஜாஃபி பிறந்தோடனே வந்து நேராக அந்த டாக்டர் நல்ல டாக்டர் நேராக என் கையில் வந்து என்ன பண்ணிட்டாங்க நேராக என் கையில் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த கொடுத்தப்ப ஒரு சந்தோஷம் இருந்தது பாருங்க. அந்த சந்தோஷம் ஒரு தகப்பனுக்கு இருப்பதை கூட மில்லியன் மடங்கு ஆண்டு நம்ம பரம தகப்பனுக்கு இருக்கான். நீங்கள் பிறந்தோடனே சிரித்த முத ஆள் யார் தெரியுமா? என் பிள்ளை வந்துட்டாண்டா உலகத்தில் என் சித்தத்தை செய்ய, என் ராஜ்யத்தை கட்ட, என் குடும்பத்தை கட்ட எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட தகப்பன் உங்க தகப்பன். பக்கத்தில் உங்களுக்கு ஒரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க. உங்களை விசாரிக்கிற தகப்பன் ஏதோ இன்னைக்கு நேரத்து விசாரிக்கிறேன்னு நினைச்சுக்காங்க. நீங்க பிறந்த நாள்ல இருந்து நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை என்ன பண்ணிருக்காரான் அப்படி எப்படா பிறப்பான்னு எதிர்பார்த்து இருக்கிறான். அவ்வளோ நல்ல தகப்பன், நம்மளை விசாரிக்கிற தகப்பன். இந்த காலை வேளையில் உங்கள் பாரங்கள் இருக்குமானால் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு மாதிரி நெருடலாக இருக்கிற விஷயங்களை இந்த காலை வேளை நினச்சி நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். அநேக உள்ளங்களிலே நெருடலாக இருக்கிற காரியங்களை நீங்கள் முன்னே வைத்து உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் பாரங்களை எல்லாம் இறக்கி வைங்கன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் உங்க ஒரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க. உங்க வெயிட்ட எல்லாம் கொஞ்சம் இறக்குங்க பாவம். இப்படி வெயிட்டை சுமந்துட்டு டான்ஸே ஆட முடியாது. வெயிட்டை இறக்குனீங்கன்னா உங்க ஃப்ரீ ஆயிருவீங்க. இப்ப எல்லாம் வெயிட்டை இறக்குங்க பாக்கலாம். வெயிட்டை இறங்க. இது முக்கியமான நேரம், ஆராதனை நேரம். எனக்கு ரொம்ப முக்கியமான நேரம் என்னன்னா பிரசங்க நேரம்லாம் இல்லை, ஆராதனை நேரம். ஏன் தெரியுமா? கண்ணு திறக்கிற நேரம், வெயிட் இறக்குற நேரம். அப்படியே வேற எதுவும் இல்லை. எனக்கு முன்னாடி என்னை விசாரிக்கிற நல்ல தகவல் இருக்கிறார். என் பாரங்கள், என் கவலை, பிரச்சனை நெருடுகிற காரியம். இந்த வாரம் எனக்கு ரொம்ப இந்த விஷயம் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படி நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த காலை வேளையில் அப்படியே ஓப்பனாக அவர் முன்னாடி இறக்கி வைங்க பார்க்கலாம். பக்கத்தில் இன்னொரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க. கொஞ்சம் வெயிட்டை இறக்குங்க. அப்படியே நின்றுட்டு இருந்தாலே என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்குன்னு அர்த்தம். நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். முழு இதயத்தோடு மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பே துதிப்பே முழு இதயத்தோடு. நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அஞ்சு பேரை இதுவரை மீட் பண்ணாத ஒரு அஞ்சு பேரை போய் மீட் பண்ணி உங்களை விசாரிக்கிற தகப்பன் இருக்கிறனால நீங்கள் இந்த நாளில் ஜாலியாக இருக்கலாம் அவருடைய பிரசன்னத்தில் சொல்லி ஒரு ஹைஃபை கொடுத்து மீட் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு அஞ்சு பேரை மீட் பண்ணி உங்களை விசாரிக்கிறதுக்கு சூப்பர் டேடி இருக்கிறார் சொல்லுங்க. பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி, ஆயத்தம் செய்து சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி, ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறேன். இன்னொரு முறை தரிசனத்தோடு எனக்கு பந்தி, ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து
நம்பி வழிய செய்கின்றேன். மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா. இந்த ஒரு பாட்டை நம்மளால நிறுத்தவே முடியாது. கிருபை அப்படின்னு ஒன்னு, ஏதோ பிச்சைக்காரனுக்கு ஒரு நாணயத்தை போடுறது கிருபை கிடையாது. ஏதோ தரித்திரனுக்கு ஒரு ரொட்டி துண்டை போடுறது பேர் கிருபை கிடையாது. கிருபைன்னா கிருபைக்கு என் குட் ஃப்ரெண்டு அவர் எழுதியிருக்கிறார், ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் கேரிசான், பழைய ஏற்பாட்டில் ஹெசட். ஹெசட்னா அவருடைய உடன்படிக்கையின் மாறாத அன்பு. எல்லாம் சொல்லுங்க, ஹெசட்னா என்னது, கிருபைனா என்னது? என் மேலே கிருபை வச்சிருக்கிறானே, நான் பிச்சைக்காரன், என் மேலே அப்படியே இந்தா இப்படி வச்சுக்கோ. கிருபை கிடையாது. பக்கம் ரொம்ப சொல்லுங்கள், பிச்சை போடுறது பேர் கிருபை கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ ஏதோ அவர் பிச்சை, இந்த டீச்சர் மாதிரிலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, என்னது 33-34 வந்து நின்னா, சத்யா சார்கிட்ட போய் நின்னா, ஆ வச்சுக்கோ அடுத்த மாதம் என்ன பண்ணு, படித்து பாஸ் பண்ணுற வழி எப்பாரு. அது பேர் கிருபை. அது அது பேர் என்ன சொல்லுவாங்க ஸ்கூலில், கிரேஸ் மார்க் பார்த்தீங்களா. கிரேஸ் எதில், ஸ்கூல்லேருந்து ஒர்க் அவுட் ஆகுது. அது மாதிரி நினச்சிக்கூடாது, ஃபெயில் ஆகிட்டோம் டபக்குன்னு ஒரு மார்க்கை போட்டு என்ன பண்ணிட்டாரு, பாஸ் பண்ண. கிருபைனா ஹெசட். ஹெசட்னா அவருடைய உடன்படிக்கையின் மாறாத அன்பு, கடமை உள்ள அன்பு. அது என்ன அன்புனா, அந்த அன்புல கடமை இருக்கு, கடமை உணர்ச்சி. எனக்கு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற உடன்படிக்கை, எனக்கு கொடுத்தே ஆகணுங்கிற உடன்படிக்கை அதுல கோர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹெசடு தான் யோசேப்பை உயர்த்திச்சு, அந்த ஹெசடு தான் பாதுகாத்துச்சு. தானியேல உயர்த்தி தானியேல பாதுகாத்தது அந்த ஹெசடு தான். தானியல ஒரு 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 வேலைக்காரன் ஸ்டேஜில் இருந்து 5 ராஜாக்கள் அவன் கீழே வச்சிடறாங்க ஆண்டவர். என்னன்னா இந்த ஹெசட் தாங்க, இந்த உடன்படிக்கை அன்புங்க. ஒரு மொர்தகாயை நினைச்சு பார்த்தா, அவர் ஒரு காவலாளி, காவலாளி ஹோம் மினிஸ்டராக எதுக்குறான். எதுத்தாலும் அவங்க ஹோம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு ஆண்டவர் அவனை மாத்துறாரு பாருங்க. அது என்ன தெரியுமா, உடன்படிக்கையின் அன்பு. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையில இந்த அன்பு கலந்துருந்துச்சு. பக்கத்தில் உங்களுக்கு ஹைஃபை சொல்லுங்க, பிச்சை போடுறது பேர் கிருபை கிடையாது. உங்களுக்காக விருந்து சாலை உண்டு பண்றதுதான் கிருபை. பகைவர் முன்பே எனக்கு ஒரு பந்தி. கிருபைனா பிச்சை போடுறது கிடையாது, கிருபைனா தகப்பனுடைய பந்தி. அந்த பந்திக்கு உங்களை ஆயத்தம் பண்ணியிருக்காரு. வேலைக்காரனா திரும்பி வர்றான் கெட்ட குமாரன் சொல்றவன், வந்த உடனே சொல்றாரு எதையுமே பேசாத, உனக்காக நான் ஒரு பந்தி சொல்றாரு. ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு பந்தி இருப்பார்களாம், வடக்கே இருந்து கிழக்கே இருந்து மேற்கே தெற்கே எல்லாம் வந்து தேவனுடைய ராஜ்யத்துல ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு பந்தி அமர்த்துகிற அந்த கிருபை. ஹல்லேலூயா. பகைஞர் முன்னே எனக்கு ஓர் பந்தி, ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். இன்னொரு முறை, பகைஞர் பகைஞர் முன்னே எனக்கு ஓர் பந்தி, ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என்னை பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். மறவே மறவே நீ செய்த நன்மைகள்,
ஒரு பக்கம் வந்தா ஏழு பக்கம் ஓடி போடுன்னு சொல்லு. யாரும் ஜோம்னாங்க சொல்லுங்க. ஆண்டவரே எதிரி என் கண்ணு முன்னாடி இருக்கட்ட ஆண்டவரே. ஏன்னா அவன் நிந்திச்ச நாளுக்கு ஈடாய் உங்க பந்தியில நான் உட்கார்ந்து சாப்பிடுறத பாக்குறதற்கு எதிரி வேணும். நம்மளை அவர் சொன்ன பார்த்தீங்களா, கல்யாணம் விட்டு கூப்பிட கூட மாட்டான். நம்ம பேரை என்ன எதிரியோ தெரியாது. அவங்கெல்லாம் இருக்கணும் பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்க. அவங்கெல்லாம் போயிடக்கூடாது. அவங்கெல்லாம் இருந்து உங்களை உயர்த்துக்கிறத பார்க்கணும், பார்த்து திருந்தணும். அப்போ தான் திருந்துவான். எப்போ உயர்த்துற பார்த்து திருந்துவான். பக்கத்தில் அவன் பார்த்து சொல்லுவான். உங்கள் எதிரிக்கு முன்னாடி அவன் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர் நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாவீது பட்டியல்ல இல்லை, பிள்ளைங்க பட்டியல்ல தாவீது இல்லை, ஆனால் தேவனுடைய பட்டியலில் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு தாவீது தான். அவனை எங்கே கூப்பிடுவார்? ஒரு பெரிய சாமுவேல் தீர்க்கதரிசி யாருக்கும் வெயிட் பண்ண மாட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒருத்தனுக்கு என்ன பண்ண மாட்டார், வெயிட் பண்ண மாட்டார். இவனுக்கு தான் வெயிட் பண்ணணும். சவுல் ராஜாவாக இருந்தாலும் யாருக்கு வெயிட் பண்ணணும்? சாமுவேல் வர்ற வர ராஜா வெயிட் பண்ணணுங்க. ஆனால் அந்த சாமுவேலையும் ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சு என் ராஜா வாரண்டா கொஞ்சம் வெயிட் பண்ணடான்னு சொல்லுவார். பக்கத்தில் அப்பா சொல்லுங்க, உங்களுக்காக நிறைய பேர்த்த வெயிட் பண்ண வச்சிருக்காரு. உங்களுக்காக அநேக பெண்டிங்கில் வச்சிருக்காரு, பெண்டிங்கில் வச்சிருக்காரு. ஏன்னா ஊத்தணும், ஏன்னா ஊத்தணும். அபிஷேகம் பண்ண வேண்டியது பாக்கி இருக்குங்க. உங்களை ராஜாவா மாற்றணும். ஊத்திருக்காரு ஏற்கனவே, இன்னும் ராஜாவை உருவாக்குகிறாரு. ஒரு கூட்டம், நீங்கள் நல்ல யூதா இஸ்ரவேலை பற்றி ஹிஸ்ட்ரி வாசிங்கன்னா, இந்த யூதா தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள தாவீதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, தாவீதை மதிக்கவே இல்லை. ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு, தாவீதும் வெயிட் பண்ணுறான். ஒரு நாள் வந்தது, தாவீதிட்ட வந்து கெஞ்சி கேட்குறாங்க, நீ என் மேலே ராஜாவாக இருக்கணும் சார், நாங்கள் உன்னை என்ன பண்ணுறோம், அங்கீகரிக்கிறோம். எந்த கண்ணு உங்களை அங்கீகரிக்கலையோ அதே கண்ணுக்கு முன்னாடி உங்களை உயர்த்துக்கிறத பார்க்கிற வேற எதிரி இருப்பான். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லு. பகைஞர் முன்னே எனக்கு ஓர் பந்தி, ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து பாத்திரம் கிளம்பி வழிய செய்கின்ற எனக்கு ஓர் பந்தி, ஆயுதம் செய்த சர்வ வல்லவரே, என்னை யார் என்னை அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்ற மறவே மறவே நீ செய்த நன்மைகள்,
கடைசி இன்னும் ஒரே ஒரு ஹைஃபை கொடுங்களேன், கொடுத்து சொல்லுங்களேன். உங்க எதிரியும் உயிரோட வச்சிருப்பார் ஆண்டவர். நிறைய பேருக்கு இப்பதான் அர்த்தம் புரியுது, எதுக்குடா இவன் இன்னும், ஏன்னா இன்னும் உங்க உயர்த்துக்கிறத பாக்கி இருக்கு. அவன் சொல்றாரு, உங்களை உயர்த்துக்கிற வேற உங்க எதிரி என்ன பண்ண மாட்டான். சீமைன்னு ஒருத்தன் சபிச்சுக்கிட்டே இருக்கான், ஆனா ராஜா வானோட சீமை ஒரு அட்ரஸே இல்லை. நீங்க மட்டும் போத்திப்பார் வீட்டில இருந்து பலி, உங்க மேல வேண்டாத பலி போட்டு உங்களை ஜெயிலுக்கு தள்ளிட்டீங்க. ஜெயில இருந்து நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டீங்க. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நானா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் போன் காலே டே அந்த போத்திப்பாரையும் அவன் ஒய்ஃபையும் கூட்டுவாள். யோசேப்பு இதெல்லாம் பண்ணல. யோசேப்புக்கு தெரியும், நம்ம உயர்த்தும் போதே அவங்க கண்கள் எல்லாம், அவங்க கண்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்காக பழி வாங்குகிற தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன. நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்க நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரி